வணக்கம். மலேசியாவில் நடைபெறவிருக்கும் 15வது பொது தேர்தலில் 3 நாடாளுமன்றம் மற்றும் 6 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான எண்ணத்தை ஐபிஎஃப் கட்சி அம்னோவிடம் தெரிவித்துள்ளது. தேசிய முன்னணியின் நட்புறவு கட்சி என்ற முறையில் தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த ஆலோசனைக்கு கொள்கை அளவில் அம்னோ இணக்கம் தெரிவித்துள்ளதாக ஐபிஎஃபின் தேசிய தலைவர் லோகநாதன் நிருபர்களின் சந்திப்பு கூட்டத்தில் தெரிவித்தார். தேசிய முன்னணியின் துணைத் தலைவரும் அம்னோவின் துணைத் தலைவருமான முகமது அசான் ஏப்ரல் 8ஆம் தேதியன்று ஐபிஎஃப், மக்கள் சக்தி மற்றும் தேசிய முன்னணியின் இதர 3 நட்புறவு கட்சிகளான பார்ட்டி சிந்தா மலேசியா, மலேசியர் இந்தியர் ஒற்றுமை கட்சி மற்றும் மலேசிய இந்தியர் முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவற்றுடன் பேச்சு நடத்தியதாகவும், தேசிய முன்னணி கூட்டணியுடன் நட்புறவை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளும் நோக்கத்தில் அந்த சந்திப்பு நடந்ததாகவும் லோகநாதன் கூறினார். லங்காவில் நடைபெற்ற கிராம மேம்பாட்டுத்துறை அமைச்சு ஏற்பாடு செய்த அரசாங்க நிகழ்வில் கலந்து கொண்ட போதிலும் தாம் இன்னும் எதிர்க்கட்சியின் ஒரு பகுதியாகவே இருப்பதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது கூறினார். லங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தாம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக பூலாங்க லங்காவி வார்த்தையை பதிவு செய்து ட்வீட் செய்திருந்தபோது டாக்டர் மகாதீர் இதனை தெரிவித்தார். அரசாங்க நிறுவனத்தின் மூலம் லங்காவி குடியிருப்பு வாசிகளுக்கு தனியார் துறை உதவி செய்திருப்பது குறித்து அவர் பாராட்டினார். இந்த நிகழ்வில் தாம் கலந்து கொண்டதற்கு எந்த ஒரு அரசியல் தொடர்பும் காரணம் இல்லை என்றும் கூறிய அவர், இதன் வழி தாம் அரசாங்க ஆதரவாளராக ஆவேன் என அர்த்தமில்லை, நான் இன்னும் எதிர்க்கட்சியில்தான் இருக்கிறேன் என மகாதீர் கூறினார். நாய்க்காரர்கள் தங்களது சொந்த நாட்டில் பின்தங்கிவிடக்கூடாது என்ற எண்ணத்தோடு தாம் தொடர்ந்து உறுதியோடு இருப்பதாகவும் மகாதீர் தெரிவித்தார். ஜோஹூர் பாசிர் கூடாங் பகுதியில் தாமான் செண்டானா எனும் இடத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பெண் ஒருவரை புரோட்டோன் ரக காரை ஓட்டி வந்த இளைஞர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் சென்ற மாதுவின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தின் தொடர்பில் காரை ஓட்டி வந்த 18 வயதுடைய அந்த நபரை அவ்வழியாக வாகனத்தில் வந்த பொதுமக்கள் அடித்ததால் அந்த நபருக்கு உடலில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் தொடர்பான காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியதால் காவல்துறையினரிடம் வழங்கிய புகாரின் அடிப்படையில் கார் ஓட்டி வந்த இளைஞனை அடித்த 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அதில் 61 வயதுடைய முதியவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீ அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது கூறினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் காவல்துறையை லஞ்சம் பெற்று கொண்டு பல்வேறு குற்றங்களை கண்டும் காணாமல் இருப்பது மலேசியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அண்மை காலமாக காவல்துறையினர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது குறித்து சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக அதிகமான தகவல்கள் வைரலாகி வருவது அனைவரும் அறிந்த உண்மை. இவ்விவகாரம் தொடர்பாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத் துறையின் D7 என்ற ஒழுங்கின சூதாட்டம், குண்டர் கும்பல் மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களிடமிருந்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு பாதுகாப்பு அளிப்பதாக கூறி அவதூறு பரப்பிய முன்னாள் போலீஸ் அதிகாரியான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத் துறையின் இயக்குநர் டத்து உசீர் முகமது தெரிவித்தார். இந்த முன்னாள் போலீஸ் அதிகாரி இதற்கு முன்னர் இதுபோன்ற அவதூறு பரப்பியதன் தொடர்பில் அவர் மீது விசாரணை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மலேசியாவிற்கு வேலைக்காக வரும் அந்நிய நாட்டு தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகள் உட்பட முறையான தங்குமிடும் வசதியினை ஏற்படுத்தி கொடுக்காத முதலாளிகளை கண்டறியப்பட்டு வருகிறது. உள்நாடு மற்றும் அந்நிய நாட்டு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான தங்கும் இடங்களை வழங்குவது சம்பந்தப்பட்ட முதலாளிகளின் கடமையாகும். ஆகவே சுகாதாரமற்ற தங்கும் இட வசதிகளை தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது 446 சட்ட விதியின் கீழ் முதலாளிகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மனிதவள துணை அமைச்சர் அவாங் அசிம் கூறினார். கோவிட் காரணமாக கிளந்தான் மாநிலத்தில் 7 மாவட்டங்களில் அமல்படுத்தியுள்ள MCO எனப்படும் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் உள்ள மாவட்டங்களில் அனைத்து பள்ளிகளும் 1 வாரத்திற்கு மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. தற்போதைய காலகட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மூலமாக கோவிட் பரவுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில கல்வித்துறை அறிவித்துள்ளது. இவ்விவகாரம் தொடர்பாக தங்கும் விடுதியில் தங்கியிருக்கும் மாணவர்கள் தங்களின் இல்லங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது. அதே வேளையில் கோவிட் வைரஸினை பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அரசு விதித்துள்ள விதிமுறைகளை பின்பற்றி சிறிது காலத்திற்கு வீட்டிலேயே இருந்து தங்களது கல்வி படிப்பை மேற்கொள்ளுமாறு மாநில கல்வித்துறை கூறியுள்ளது. கோவிட் வைரஸ் என்ற அரக்கனை முற்றிலும் நாட்டை விட்டு துடைத்தொழிப்பது கடினம். ஆனால் கோவிட் தடுப்பூசியினை மலேசிய மக்கள் போட்டுக்கொண்டால்
வைரஸிலிருந்து தம்மை பாதுகாப்பது மட்டுமின்றி மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கலாம் என மலேசியாவின் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்கா துறை அமைச்சர் கைரி ஜமாலுடின் கூறினார். அது மட்டுமின்றி கோவிட் தடுப்பூசி போடுவதனால் வைரஸிலிருந்து தம்மை பாதுகாப்பது மட்டுமின்றி நாட்டில் ஏற்படும் மரண விகிதத்தை தடுக்கலாம் என கைரி சொன்னார். கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொண்ட சுகாதார பணியாளர்களுக்கு மீண்டும் கோவிட் தொற்று கண்டறியப்பட்டது குறித்து நாட்டு மக்களிடம் பல்வேறு கருத்துக்களும் அச்சமும் எழுந்துள்ள தொடர்பில் கைரி இதனை தெரிவித்தார். ரமலான் பண்டிகையினை முன்னிட்டு மலேசியா தலைநகரில் மாலை நேர சாலையோர சந்தைகள் போடப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்கள் நோன்பு விரதம் மேற்கொண்டு வருவதால் மாலை நேர உணவக சந்தைகளில் உணவு, குளிர்பானம் வகைகள் போன்ற எண்ணற்ற உணவு வகைகள் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் சந்தைகளுக்கு வரும் பொதுமக்களுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் வி காசியோங் முகக்கவசத்தை வழங்கி சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுமாறு வலியுறுத்தினார். கில்லான் மாவட்டத்தில் பழைய கில்லான் செல்லும் சாலையில் 3 இந்திய ஆடவர்கள் சென்ற கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 21 வயதுடைய சர்வின் நாட், 19 வயதுடைய ஜோர்டன் ஜெக்சன், 16 வயதுடைய அர்வின் ராஜ் ஆகியோர் விபத்தில் சம்பவம் இடத்திலேயே பலத்த காயம் ஏற்பட்டு மரணமடைந்தனர். இந்த விபத்து இன்று அதிகாலை ஏற்பட்டதாக அங்கு உள்ளவர்கள் தெரிவித்தனர். விபத்தின் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி.